अवपेवेदर जारे अमति मंडे तीवल कड़पी कुबस्थर उरी पिने अनाथ इलंगे प्रसवाय मणिबंडन अपर पदवील तीर्मा अमल सटम किनोचान पने मर ती एरी नाशम। யாழ்ப்பாணம் மண்டை தீவில் உள்ள கடற்படை முகாமிற்கு மேலதிகமாக தனியார் காணிகளை சுவீகரிக்க நில அளவை திணைக்களத்தினால் இன்று காணிகளை அளவிடுவதற்கு வருகை தந்தபோது அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதனை அடுத்து நில அளவையை நிறுத்திவிட்டு அவர்கள் திரும்பி சென்றுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது மண்டை தீவு தெற்கு கடற்கரை வீதியில் உள்ள பொதுமக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை கடற்படையின் முகாமின் விஸ்தரிப்புக்காக நில அளவை திணைக்களத்தினர் இன்று வருகை தந்திருந்தனர். வேலனை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட மண்டை தீவு கிராம சகவ பிரிவான J8 பகுதியில் அமைந்துள்ள தெற்கு கடற்கரை சுடலை வீதியில் உள்ள 4 பேருக்கு சொந்தமான 62 பரப்பு தனியார் காணியை கடற்படையினர் தமது முகாமை விஸ்தரிப்பதற்காக சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதற்காக இன்று நில அளவை திணைக்களத்தினர் ஊடாக காணி அளவீடு செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். இதற்கு அப்பகுதி மக்களும் அரசியல் பிரமுகர்களும் ஒன்று கூடி தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர். அத்துடன் தங்களின் ஆட்சேபனையை தெரிவித்து எழுத்து மூலமான கடிதத்தினையும் வழங்கியிருந்தனர். இதனை அடுத்து நில அளவை திணைக்களத்தினர் நிலங்களை அளப்பதை கைவிட்டுவிட்டு சென்றுள்ளனர். குறித்த மக்களின் எதிர்ப்பு போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலைமை காணப்பட்டது. அப்பகுதியில் ஏராளமான போலீசாரும் புலனாய்வு பிரிவினரும் கடற்படையினரும் குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை புலனாய்வாளர்கள் தமது கையடக்க தொலைபேசிகள் ஊடாக காணொளி மற்றும் புகைப்படங்களை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொறுப்புணர்வுடன் எனது கடமைகளை செய்வதற்கு அனைவரும் ஒத்துழையுங்கள் என புதிதாக பதவியேற்றுள்ள ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சட்குணராசா கோரிக்கை விடுத்துள்ளார். தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக இன்று பொறுப்பேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் கூறுகையில் எதிர்காலத்தை பலமாக்குவதற்கு இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு பொதுவான நிறுவனம். மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டிய பதவியை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலைமையில் உலகத்திலே என்றுமில்லாத வகையில் விமான நிலையங்கள் கூட மூடப்பட்டுள்ள நிலை காணப்படுகின்றது. அப்படியான சூழ்நிலையில் பல்கலைக்கழகத்தினை நிலைநிறுத்துவது என்பது சவாலான விடயம். எனவே குழுவாக இணைந்து இதனை செயற்படுத்த உள்ளேன். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 2000 ஊழியர்கள் கடமையாற்றுகிறார்கள். 11000 மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். இது பெரிய குழுவாகும். இது கடவுளால் வழங்கப்பட்டுள்ள பதவியாகும். இங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை நேசித்து செயற்படுகின்றார்கள். இந்த பல்கலைக்கழகம் எமது மக்களுடைய ஒரு சொத்தாகும். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடர்பாக மக்கள் மத்தியில் உள்ள ஆர்வம் மிகப்பெரியது. கல்வியை ஆதாரமாக கொண்ட சமூகம் இந்த பல்கலைக்கழகம் மீது மிகவும் ஆர்வமாக செயற்படுகின்றது. கல்வி பாரம்பரியத்தின் கலை கோயில் இந்த பல்கலைக்கழகம். ராமநாதனால் வழங்கப்பட்ட பரமேஸ்வரா கல்லூரி இன்று பல்கலைக்கழகமாக முழிந்திருக்கின்றது. இதேவேளை ஊடகங்கள் உரிய முறையில் செயற்பட வேண்டும். கருத்து முரண்பாடுகள் பல்கலைக்கழகத்தில் வரவேற்கப்படும். இதுவே கல்வி நடவடிக்கையில் ஒரு முக்கியமான விடயம். அனைத்து விடயங்களும் கலந்தாலோசிக்கப்பட்டு நிறுவனத்தை முன்னிறுத்தி முடிவுகள் எடுக்கப்படும். தனிப்பட்ட ரீதியில் எந்த முடிவும் எடுக்கப்படாது. ஒரு நிறுவனம் சார்ந்து முடிவுகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக முகக்கவசம் அணியாமல் கடமையில் ஈடுபடும் பேருந்து ஊழியர்களை சுற்றி வளைக்கும் நடவடிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இதன் மூலம் குற்றவாளியாகும் நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்படவுள்ளதாக மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த சுற்றி வளைப்பு தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பேருந்து ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த சட்டதிட்டங்கள் இதுவரையில் செயற்படுத்தப்படுவதில்லை என கூறப்படுகின்றது.
இந்த சட்டத்தை மீளவும் ஆரம்பிப்பதற்காக தொடர் சுற்றிவளைப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் சமூக மட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜால் மாவட்டத்தில் மீண்டும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து கடந்த வாரத்தில் 6 பேர் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜால் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி த சத்தியமூர்த்தி சற்று முன்னதாக வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 17/8/2020 முதல் 23/8/2020 வரையான ஒரு வார காலத்தில் ஜால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த 6 பேர் டெங்கு காய்ச்சலால் தொற்றால் பீடிக்கப்பட்ட நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவரும் சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவரும் உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவரும் நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவரும் ஊர்காவத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருவருமாக 6 பேர் இவ்வாறு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த மாதம் இவ்வாறு 17 பேர் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். இவ்வருடம் 1/1/2020 தொடக்கம் 23/8/2020 வரையான காலப்பகுதியில் 894 டெங்கு நோய் தொற்றுக்கு உள்ளாகி ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். இந்நிலையில் இவ்வருடம் 1/1/2020 முதல் 30/7/2020 வரையான காலப்பகுதியில் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமுத்தி நிவாரணம் கேட்டதற்காக பொதுமக்கள் முன்னிலையில் எடுக்கிறது பிச்சை என்ற வசனத்தை பயன்படுத்தி திட்டியதால் குடும்பஸ்தர் தற்கொலை செய்துள்ளதாக குறித்த குடும்பஸ்தரின் உறவினர்கள் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். அலுவலகத்தில் வைத்து பெண் சமுத்தி உத்தியோகத்தர் ஒருவர் அவரை அவமரியாதையாக திட்டியதாக குறிப்பிடப்படுகின்றது. சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் இந்த சம்பவம் நடந்து கடந்த 20ஆம் தேதி சிவயோகன் என்கின்ற குடும்பஸ்தர் உயிரை மாய்த்தார். அவரது மனைவி ஏற்கனவே உயிரிழந்துள்ள நிலையில் அவரது விபரீத முடிவை அடுத்து பிள்ளைகள் அனாதரவாகியுள்ளனர். அவரது மரணத்திற்கு சமுத்தி உத்தியோகத்தர் ஒருவர் அவமரியாதையாக திட்டியதே காரணம் என உறவினர்கள் முறைப்பாடு கையளித்துள்ளனர். குறிப்பிட்ட நபரின் சமுத்தி கொடுப்பனவை சமுத்தி அலுவலகம் சில மாதங்களாக வெட்டியுள்ளது. அந்த கொடுப்பனவை மீள வழங்கும்படி அவர் சமுத்தி பண்டத்தரிப்பில் உள்ள அலுவலகத்துக்கு சென்று அடிக்கடி கோரிக்கை விடுத்து வந்துள்ளார். சமுத்தி கொடுப்பனவை நிறுத்தியதற்கான சரியான காரணங்கள் எதையும் தமக்கு சொல்லவில்லை என்றும் உறவினர்கள் தரப்பில் கூறப்படுகின்றது. சம்பவ தினத்தில் சமுத்தி அலுவலகத்துக்கு சென்று வீடு திரும்பிய அவர் மிகுந்த மனவிரக்தியுடனும் அவமானத்துடனும் காணப்பட்டதாக உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அவர் மது அருந்திவிட்டு வீடு திரும்பியதாகவும் பெண் சமுத்தி உத்தியோகத்தர் ஒருவர் தன்னை மரியாதை குறைவாக பலர் முன்னிலையில் பேசியதாக அவர் பிள்ளைகளிடமும் தெரிந்தவர்களிடமும் மனவிரக்தியுடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இருக்கிறது பிச்சை காசு என்ற வசனத்தை பலர் முன் சமுத்தி பெண் உத்தியோகத்தர் பாவித்ததாக அவர் விரக்தியுடன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சமுத்தி உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரி உறவினர்களால் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அடிப்படை உறுப்புரிமையிலிருந்தும் வி மணிவண்ணனை தற்காலிகமாக நீக்குவதற்காக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. இதன்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. எனினும் கட்சி இதுவரை உத்தியோகபூர்வமாக இதனை அறிவிக்கவில்லை. மணிவண்ணன் ஏற்கனவே கட்சியின் தேசிய அமைப்பாளர் பேச்சாளர் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முகமாலை தெற்கு பகுதியில் விசமிகளால் வைக்கப்பட்ட தீயினால் பெருமளவான பனை மற்றும் பயந்தரு மரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன.
கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட முகமாலை தெற்கு பகுதியில் மீள்குடியேற்றத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் காணிகளை துப்பரவு செய்த சிலர் அதன் குப்பைகளை காணியின் வேலியோரங்களில் குவித்துள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினம் முகமாலை தெற்கு பகுதியில் இவ்வாறு குவிக்கப்பட்ட குப்பைக்கு விசமிகளால் வைக்கப்பட்ட தீயினால் பல பிரதேசங்களிலும் தீ பரவியதுடன் சுமார் 3 ஏக்கர் வரையான பரப்பளவில் காணப்பட்ட பனைமரங்கள் மற்றும் பயன்தரும் மரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. அத்துடன் மக்கள் குடியிருப்பு காணிகளுக்கு அடைக்கப்பட்டிருந்த வேலிகளிலும் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்துள்ளது. நீண்ட நேரமாக தீயை அணைப்பதற்கு பிரதேச மக்கள் முயற்சித்த போதும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. உடனடியாகவே தீயணைப்பு படைப்பிரிவுக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினர் நீண்ட நேரத்தில் போராட்டத்தின் மத்தியில் தீயை கட்டுப்படுத்தினர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பலை மற்றும் கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் ஒரே பிரசவத்தில் 5 குழந்தைகளை 29 வயது மதிக்கத்தக்க தாயொருவர் பெற்றெடுத்துள்ளார். கொழும்பு 8 டி சொய்சா மகளிர் வைத்தியசாலையிலேயே பெப்லியாவள பகுதியைச் சேர்ந்த 29 வயதான தாய் இன்று காலை 5 குழந்தைகளை பிரசவித்துள்ளார். வைத்தியசாலையின் துணை இயக்குனர் டாக்டர் புஷ்பா கமலராஜ் இது தாயின் முதல் கர்ப்பம் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் குழந்தைகள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இயல்பை விட சற்றே குறைந்த எடை கொண்டவர்கள். அவர்கள் வைத்தியசாலையில் குழந்தை பிரிவில் கவனிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.